கல்வியினுடைய முழுமையான பொருள் என்றால் படித்தலும் கேட்டலும் அதன்படி நடத்தலும். எல்லா நலமும் ஏந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு என்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம். அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். பெரிய பணக்கார குடும்பமாக இருக்கும், புள்ள படிச்சிருக்க மாட்டான், அடுத்த தலைமுறையில் இருக்கிற இடம் தெரியாது. ஏழை குடும்பமாக இருக்கும், புள்ள படிச்சிருப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். எவ்வளவு பெரியது இந்த கல்வி, எவ்வளவு சிறந்தது இந்த கல்வி, நாம் அறிந்திருக்கின்றோமா, பிள்ளைகளுக்கு சொல்லித்தருகிறோமா? நம்மெல்லாம் ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவங்கங்க, பெரிய டாடா பிர்லா குடும்பத்திலேருந்து வந்தவங்கங்க, யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பணக்காரன் படிக்கிறானோ இல்லையோ, ஏழை பிள்ளைங்க ஏன் படிக்கணும், ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன் கேளுங்க. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. ஒரு குழந்தை பணக்காரன் வீட்டில் அம்பானி வீட்டில் பிறந்தால் நாலு வேலைக்காரன் தூக்கி தோளை வச்சுப்போம். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக படிக்க வேண்டும். பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும்போது பணத்தால், நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். அதற்காக படிக்க வேண்டும். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, படிக்கலன்னா என்ன ஆகும்? கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேருங்கிற அதே பிளேட்டோ, கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலையை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்தில்லாததால் சூத்திரர்களானோம். கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குது அப்படிம்பார் பட்டுக்கோட்ட கல்யாண சுந்தரம். இன்னும் அழகாக சொல்லுவார், ஜீவா காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா, பசையற்று போனோமடா, உடல் உழைப்பால் மட்டுமே உழைத்தால் ஒரு நாளும் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது, அறிவின் மூலமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த கல்வி நிறுவனங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து வருகின்றீர்கள். பாரதி இன்னும் அழகாக சொல்லுவான், எப்படி கால் வயிற்று கஞ்சியிலார், இதன் காரணம் என்னதுன்னு அறிவும் இல்லை. நானும் படிச்சுட்டேன்னு பட்டத்தை மட்டும் வாங்கிட்டு வெளியில் வர்றதுக்கு பேர் படிப்பு இல்லைங்க.